வெல்கம் டு பூம்ஸ் தமிழ் வாங்க இன்னைக்கு அடுத்த பேப்பர் கிராஃப்ட் ஆரிகிரம் கிராஃப்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் முதல் தாட்டி பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்க பாதிக்கும் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுங்கன்னு கேட்டுக்கிறோம் வாங்க இன்னைக்கு நம்ம பேப்பர் கிராஃப்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரீ இன் ஒன் அதாவது மூணு ஐட்டம் ஒரு ஐட்டம் பண்ண போகிறோம் அதையே வந்து நம்ம த்ரீயாக யூஸ் பண்ணலாம் அது எப்படிங்கிறத தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க இப்போ எப்பயும் நம்ம சொல்லுவோம்ல அதே மாதிரி ஒரு ஷீட்டை வந்து ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆஃப்லருந்து ஒரு ஸ்கொயரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம் இந்த சைஸ் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம இப் நாளுக்கு இன்னும் செய்வோம் இல்லை அதே ஃபோல்டிங் தான் அதே மாதிரி தான் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு வரணும் ஃபோர் கப்ஸுக்கு நம்ம செய்கிற ஃபோல்டிங்கே தான் இப்போது ஒரு ஷீட்டை டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டு அதையும் டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் வரும் அதுக்கப்புறம் ஒரு ஷீட்டை மட்டும் ஆப்போசிட்டில் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஷீட்டை ஆப்போசிட்டில் ஓப்பன் பண்ணி இதையும் திரும்ப இப்படி ரிவேர்ஸில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பேப்பரை இப்படியும் நம்ம இதை அப்படியேவும் ஃபோல்ட் பண்ணலாம் நம்ம குட்டீஸுக்கு தரக்குள்ள இந்த மெத்தடில் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து குழப்பம் வராது அவங்க செய்கிற ஃபோல்டிங்ஸும் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் அதுக்காக தான் இந்த மெத்தர்டையே ஃபாலோ பண்ணுறது இப்போ பாருங்கள் இப்போது இது வந்துடுச்சு இதை வந்து இப்போ டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கணும் டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டு இதையும் இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டிங் எல்லாம் பண்ணுறது நம்ம கரெக்டாக பேப்பர் எங்கேயும் மடங்காமல் கரெக்டாக இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஷீட்டை மட்டும் ட்ரைங்குளாக ஆப்போசிட்டையும் ட்ரைங்குளாக ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப இதை ரிவேஸில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷீட்டை வேஸ்ட் பண்ணி இந்த பக்கமும் ஒரு ஷீட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணோம்னா இதை இப்படி எடுத்து விட்டோம்னா இப்போது ஃபோர் கப் வந்துருச்சில் இப்போது இந்த ஃபோர் கப்பை இப்படி ஃபோர் கப்பை பிரிக்காமல் இதை இப்படியே வச்சுக்கிட்டு இதை வந்து கப்பு வந்து வெளி சைடு வர மாதிரி திரும்ப ஃபோல்ட் பண்ணிக்கணும் இப்படி ஃபோல் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே ஃபோல்டிங்கை நம்ம திரும்பவும் இன்னொரு தாட்டி பண்ணணும் இன்னொரு தாட்டி பண்ணி திரும்பவும் ரிவேர்ஸில் ஃபோல்ட் பண்ணி திரும்பவும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணணும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும் இப்போ வந்து நம்ம அந்த ஃபோல்டிங்கையே நம்ம த்ரீ டைம்ஸ் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப திரும்பன்னு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இதில் வந்து இந்த பக்கம் பாருங்கள் இப்படி ட்ரையாங்கிளாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த பக்கம் வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற டைப்பில் இருக்கும் இப்போது இந்த ஓப்பன் பண்ணுற டைப்பில் இருக்கிறத நாம் ஒரு ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் மட்டும் நாம் இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும் இப்போது ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இருக்குல்ல இதை ரெண்டையும் இப்படி கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி மெல்ல பிரிக்கணும் இப்படி பிரிச்சுட்டு அப்படியே இப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணோம்னா அது திரும்ப அப்படியே உள்ளே போயிடும் இப்போல்லாம் நீங்கள் செல்ஃபி எடுக்கிறீங்க நம்ம எப்போ பாரு கேமராவும் கைமாவே இருக்கும் இது வந்து நைன்டி ஸ்கிட்ஸோட கேமரா நாங்களெலாம் வந்து இந்த கேமராவில் தான் நாங்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து இதில் தான் விளையாண்டோம் இது பாருங்கள் இப்போ இது அப்படி பண்ணிவிட்டு இந்த சென்டரில் வந்து ஒரு குட்டி ஹோல் ஒன்று குட்டியாக கிழிச்சி விட்டுக்கணும் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு இந்த ரெண்டு ஷார்ப்பையும் இதை இப்படி உள்ளே வச்சு இதையும் இதையும் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் கன்று பார்த்து ஆப்போசிட்டில் ஆள் தெரிவாங்க தெரியுதா கிட்டே இப்படி கண்ணில் பார்த்து இப்படி வச்சு அப்படின்னா ஃபோட்டோ விழுந்துருச்சு அதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு பேப்பரில் நாங்கள் ஃபோட்டோ வரைஞ்சி அதை குட்டியாக மடித்து இதுக்குள்ளே வச்சிருவோம் அதாவது இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ கேமராவாம் அதனால் அங்கே வச்சுட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு இப்படி எடுத்துட்டு இந்த ஃபோட்டோ அப்படின்னு கேள்வி கொடுத்துருவோம் இப்படி தான் நாங்கள் விளையாடுவோம் அந்த கேமரா தான் இது இப்போ இதை த்ரீன்னு ஒன்றுன்னு சொன்னல இப்போது இது கேமரா இதை இப்படி எடுத்து விட்டோம்னா இது வந்து பேண்ட் பேண்ட் ஷேப் வந்துடும் ஓகேவா இதையே இப்படி பிரித்து வச்சு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணோம்னா ஷர்ட் எப்படி ஷர்ட் கை வந்துடும் இங்கே பேண்ட் இன்னொரு கலரில் பண்ணி கீழே வச்சோம்னா பேண்ட் பேண்ட் அண்ட் ஷர்ட் அண்ட் கேமரா த்ரீ இன் ஒன் ஒரே டிசைனில் நம்ம மூணாக யூஸ் பண்ணலாம் இது அவசியம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நைன்டி ஸ்கிட்ஸு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் கண்டிப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்